அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 5 க்வெஸ்சன்ஸ் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன க்வெஸ்சன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், விச் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஹேஸ் டாப்ட் தி நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் 6th கன்சிகேட்டிவ் டைம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பில் எந்த கல்வி நிறுவனம் தொடர்ந்து 6வது முறையாக முதலிடம் பிடித்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த கல்வி நிறுவனம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐஐடி மெட்ராஸ் தான். ஸோ இந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ஸ் பற்றி நம்ம டிஎன்ஏல டீட்டெயிலாக பார்க்கலாம். என்னென்ன ரேங்கிங்ஸ் இருக்குது, தமிழகத்திலேருந்து எத்தனை இன்ஸ்டியூஷன் இருக்குது, எல்லாமே நம்ம டிஎன்ஏல பார்ப்போம் சரிங்களா. அடுத்தது மேட்ச் கேட்டிருக்காங்க, எல்லாத்துடைய சேர்பர்சன் அது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தமிழில் பார்த்தோம்னா செபியின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மாதாபி பூரி புட்ச். ஓகேங்களா, செபி அப்படிங்கிற அமைப்பில் ஃபஸ்ட்டு விமன் சேர்பர்சனாக இருக்காங்க. அடுத்தது ஐஆர்டிஏ இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தேவாஷிஷ் பாண்டே அப்படிங்கிறவர், பாண்டா அப்படிங்கிறவர். ஆர்பிஐ கவர்னர் நமக்கு தெரியும், சக்திகானந்த தாஸ் வருவார். அடுத்தது இபிஎஃப்ஓ எம்ப்ளாயி ப்ரொவிடன்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷனோட தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நீலம் ஷமிராவ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க சரியா. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3, 4, 1, 2 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆப்ஷன். அடுத்தது விச் சிட்டி வில் ஹார்ஸ் தி 2028 ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2028 ஒலிம்பிக் போட்டிகளை நடத்தும் நகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த நகரம் அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் தான் நடத்த போகிறாங்க சரியா. அடுத்தது இன் விச் கண்ட்ரி கர்ஸ்க் ரீஜன் இஸ் லொக்கேட்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கர்ஸ்க் பகுதி எந்த நாட்டில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யுக்ரைன் சமீபத்தில் பார்த்தோம்னா ரஷ்யாவுக்கு சொந்தமான கர்ஸ்க் பகுதியில் வந்து கொஞ்சம் ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்திருக்கு. ஸோ ரஷ்யாவோட பகுதி தான் இந்த கர்ஸ்க் அப்படிங்கிற இந்த ரீஜன். ஓகேவா, லாஸ்டா விச் ஸ்டேட் வில் ஹாஸ் தி ஃபர்ஸ்ட் குளோபல் விமன் கபடி லீக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் உலகளாவிய மகளிர் கபடி லீகை எந்த மாநிலம் நடத்த உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் நடத்த போறாங்க அப்படின்னா ஹரியானா தான் நடத்த போறாங்க சரியா. எல்லாமே டைரக்ட் க்வெஸ்சன்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 5 க்வெஸ்சன்ஸ் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 க்வெஸ்சன் லிமிட் பண்ணலாம். தேங்க்யூ.